ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிபிள் எம் எஜுகேஷன். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கனாக்காங்க, அதாவது வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹரியர் வச்சுட்டுருந்தா அவங்க வந்து எக்ஸாமுக்கு வந்து ஃபீ கட்டியிருந்தா அவங்க வந்து பாஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கனாக்காங்க, அதாவது வந்து இந்த அகில இந்திய சரிங்களா, அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் வந்து இதை வந்து ஏற்கிறதுக்கு மறுத்து தெரிவித்தாங்க சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி வந்து ஹரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து நீங்கள் வந்து பாஸ்ன்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பாருங்களா, பி ஹரியர்ஸ் மாணவர்களின் தேர்ச்சி முடிவை ஏற்க இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் மறுப்பு. இங்கே பாருங்கள், தமிழக அரசு அறிவித்த பி ஹரியர்ஸ் மாணவர்களின் தேர்ச்சி முடிவை அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் ஏற்க மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் பொது தேர்வு எழுதாமலேயே அனைவருக்கும் தேர்ச்சி பெற்றதாக தமிழக அரசு அறிவித்தது. அதே போல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களின் இறுதி செமஸ்டர் தேர்வை தவிர ஹரியர் எழுதும் மாணவர்கள் தேர்வெழுத பணம் கட்டியிருந்தாலே அனைவரும் தேர்ச்சி என தமிழக முதல்வர் பழனிசாமி அறிவித்தார். அந்த அறிவிப்பை தொடர்ந்து ஹரியருக்கு பணம் கட்டிய மாணவர்களுக்கு அனைவரும் மகிழ்ச்சியில் துளி குளித்தனர். இந்த அறிவிப்பை வெளியிட்ட தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளங்களிலும் மற்றும் போஸ்டர்கள் ஒட்டியும் நன்றியை பாராட்டி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு அறிவித்த பி ஹரியர்ஸ் மாணவர்களின் தேர்ச்சி முடிவை அகில இந்திய தொழில்நுட்பம் கல்விக் கழகம் ஏற்க மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சரிங்களா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன் நான், ஒன்றும் இல்லைங்க. அப்படின்னு என்ன அப்படின்னா, அதாவது வந்து 10th போர்டு எக்ஸாம் வந்து எப்படி கேன்சல் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தானே வந்து காலேஜில் வந்து ஃபைனல் செமஸ்டரை தவிர மீதி எல்லாருமே வந்து பாஸ் தான், எக்ஸாம் எழுத தேவையில்லை, பழைய செமஸ்டர் வச்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் மார்க்குன்னு சொன்னாங்க. ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்து ஹரியர் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொன்னாங்க, ஹரியர் வச்சுருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தால் போதும், அதாவது நீங்கள் ஹரியர் எழுதுறதுக்காக ஃபீ கட்டி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் போதுங்க, நீங்களும் வந்து வந்து எக்ஸாம் எழுத தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து பழைய செமஸ்டர் மார்க்கை வச்சு உங்களுக்கு மார்க் போட்டுடுவோம், ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுத தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனால் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் ஏற்க மறுப்பு தெரிவிச்சிச்சாம் சரிங்களா. சரி ஓகே, இதை பற்றி நம்மளுடைய வந்து உயர்கல்வித்துறை அன்பழகன் அவர் என்ன சொல்லியிருக்கார் பார்க்கலாம். சரி, இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வந்து கேபி அன்பழகன் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து கேபி அன்பழகன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி எந்த தகவல் எனக்கு வரலையே அப்படின்னா சொல்லியிருக்கார். என்னென்னா, அதாவது வந்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு ஏஐசிடிஇ இவங்க மறுப்பு தெரிவிச்சுட்டு தான் சொல்கிறாங்க இல்லையா, தகவல் அப்படி தானே வெளியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரி எங்கள் கடிதமும் எங்களுக்கு வரலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்ல தெளிவாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஹரியர் தேர்ச்சி தமிழக அரசின் முடிவில் மாற்றம் இல்லை என கேபி அன்பழகன் திட்டவட்டம். இங்கே பாருங்களேன், பொறியியல் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட ஹரியர் தேர்ச்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கேபி அன்பழகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் ஹரியல் வைத்திருந்த மாணவர்களுக்கு தேர்ச்சி என்று தமிழக அரசு அதாவது அறிவித்த தமிழக அரசின் முடிவை ஏற்க அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு ஏஐசிடிஇ மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியது. இதுகுறித்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஏஐசிடிஇ கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் விளக்கம் அளித்துள்ள தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கேபி அன்பழகன், ஹரியர் மாணவர்கள் தேர்ச்சி என்ற அரசின் முடிவில் என்ற மாற்றமும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஏஐசிடிஇ எந்த மின்னஞ்சலும் அனுப்பவில்லை என்று தெரிவித்துள்ள அவர், அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவின் கருத்தை ஏஐசிடிஇ கருத்தாக திணிப்பது கண்டனத்துக்குரியது அப்படின்னா, ஏஐசிடிஇ மின்னஞ்சல் வந்திருந்தால் அதை சூரப்பா வெளியிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சரிங்களா. ஸோ இதை பற்றி நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கேபி அன்பழகன் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்காங்க, அதாவது தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹரியர் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தால் போதும், ஃபீ கட்டியிருந்தால் போதும், அவங்க எக்ஸாம் தேவை இல்லைன்னு தானே நம்ம சொன்னோம், அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாதுங்க
அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்கிறாரு. இது வந்து அகில இந்தியன் தொழில்நுட்ப கல்விக்குழு ஏஐசிடிஇச்சை வந்து மறுப்பு தெரிவித்ததாக தானே தகவலெல்லாம் வெளியாயிருக்கு. அந்த மாதிரி எந்த தகவல் வந்து எங்களுக்கு, அதாவது அந்த ஏஐசிடிஇலேருந்து எந்த ஒரு மெயிலும் நம்மளுக்கு வரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அரியர் மாணவர்கள் தேர்ச்சி அப்படிங்கிற அரசின் முடிவில் எந்த மாற்றம் இல்லைங்கன்னு தான் அவர் திட்டவட்டமாக சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னா, அதாவது அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா அவருடைய கருத்தை தான் ஏஐசிடிஇயோட கருத்தாக அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மின்னஞ்சல்னால் எதுவும் வரலைங்கன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த விஷயம் தான் அவட்ட ஷேர் பண்ண நினச்சிடானே. ஸோ அதனால் நம்மளோட எஜுகேஷன் விஷயம் தெளிவாக சொல்கிறாரு, அந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் மேலிடத்துலேருந்து வரலைன்னு சொல்லியிருக்கா. அதனால் பிஇ வந்து ஹரியர் வச்சுருக்கிறவங்க யாருமே வந்து டென்ஷன் ஆக வேண்டாம். பட் வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேருங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆட் ஆகிடுங்க. அப்போ தான் எஜுகேஷன் சம்மந்தமான நியூஸ் எல்லாமே நான் உங்களுக்கு உடனடியாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணேன். டேக் கேர்.